குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு பாராட்டு தெரிவித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் நான்காவது நாளான நேற்று உரையாற்றிய அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு, மாநிலங்களவை விவாதம் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றது என்றும், உறுப்பினர்கள் நல்ல முறையில் அவை நடவடிக்கைகளை கொண்டு செல்வதை காணும்பொழுது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுவதாக தெரிவித்தார். விவாதத்தின்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய சவாலான கேள்விகளை ஆளும் கட்சி உறுப்பினர்கள் திறம்பட எதிர்கொண்டனர் என்றும், கூச்சல் குழப்பமின்றி இருந்ததால் அவை நடவடிக்கைகள் சிறப்பானதாக அமையும் என்றும் அவை தெரிவித்தார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் இனிவரும் நாட்களிலும் அடுத்து வரும் கூட்டத்தொடர்களிலும் இத்தகைய நிகழ்வு தொடர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். And the contestation by opposition members on the other side. This is the advantage of smooth functioning of the House. I hope this spirit will continue to prevail for the remaining part of the session and also for the future. நீதிபதிகள் நியமனத்தில் பெண்களும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கொலிஜியத்திற்கு மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று பதிலளித்து பேசிய அவர், உயர்நீதிமன்றங்களில் மொத்தமுள்ள 1098 நீதிபதிகளில் 83 பேர் மட்டுமே பெண்கள் என்றும், இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றி வரும் 4 பெண் நீதிபதிகளில் 3 பேர்தாம் சட்டத்துறை அமைச்சராக பதவி வகிக்கும் காலத்தில் பணியமர்த்தப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். முத்தலாக் முறை தடை செய்யப்பட்டு இஸ்லாமிய பெண்களின் மாண்பு பேணி காக்கப்பட்டிருப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்திருப்பதாக அவர் கூறினார். ஒரு சமுதாயத்திற்கு எதிராக வன்முறைகள் நிகழ்த்தப்படுவதாக கூறி ராஷ்டிரிய ஜனதாதள உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் இந்த பதிலினை அளித்தாா்.